அன்பான தாடகமிந்த நேர்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைக்கு நாம் இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லின மிகவும் அந்த இடங்களை பார்க்க போகிறோம். ஒரு சிறப்பு பெயரும் பொது பெயருக்கும் இடையில் ஆகிய மறைந்து நின்று அங்கு வல்லின மிகவும் சிறப்பு பெயர் வேளம், ஆடி, சாறை, துத்தி, கன்று, கார், மார்கடி, கொச்சை, எவ்வளோ சிறப்பு பெயர்கள். வேளம்னா யானை போன்ற கரும்பு, நல்ல கரும்பு, யானை போன்ற வலிமையான கரும்பு. ஆடி திங்கள், ஆடி மாதத்தில் தீர்த்தான்னா புண்ணியங்கள்லாம் கிடைக்கும், அது ஆடி திங்கள். இப்போ வேளை கரும்புங்கக்கூடிய சமயம் அதில் வந்து இந்த பாருங்க, வேளை கரும்பு காசாதாப்பாக வந்திருக்கு, அதனுடைய கா வந்திருக்கு, இங்கே ஈக்கு வல்லினம் இருந்து இங்கே வேளை வரணும் சிறப்பு. இங்கே வேளமாகிய கரும்பு ஆகிய மறைந்திருக்கு, ஆகவே இது இரு பெயரொட்டு பண்ணுறது வியாபாரம். ஆடி மாதம், ஆடியும் மாதம் தான், திங்களும் மாதம் தான். இதில் இந்த ஆடிக்கு என்ன சிறப்பு பேர், ஆடியில் தீர்த்தம் ஆடுவா, கடலில் போய் தீர்த்தம் ஆடி பாவங்கள்லாம் தீரும். இது திங்கள் என்பது மாதம், அப்போ ஆடியாகிய திங்கள், ஆடியாகிய மாதம். அப்போ ஆடி என்பது சிறப்பு பெயர் பக்கம் காசாதாபனுடைய இனம் வந்திருக்கு. அப்போ வல்லினை மிகவும் ஆடி திங்கள். இனி சாறை பாம்பு சரர்னு போகும் சிறப்பு பெயர், சரர்னு போவோம், ராக்கெட் சரர்னு போவோம், ராக்கெட்டு மேலே போகும் பாம்பாய் வளர்ந்து போகுமா, அந்த சிறப்பு பெயர் பக்கம் பாம்பு. எல்லா பாம்புக்கும் உள்ளதான் பாம்பு பொது பெயர், இந்த பொது பெயர் வந்திருக்கு பாம்பு பொது பெயர். எல்லாரும் நல்ல பாம்பு, தண்ணி பாம்பு, கட்டுக்குடி, எல்லா பாம்புக்கும் உண்டு பாம்பு, அந்த பெயர் வந்திருக்கு. இப்போ சாறை ஆகிய பாம்பு, அப்போ இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போ என்ன ஆகணும், இங்கே காசாதாபனுடைய வந்திருக்கு, இங்கே சாறை என்ற சிறப்பு பெயர் வந்திருக்கு, இங்கே ஆகிய மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ சாறை பாம்பு இப்போ வல்லினம் இருந்து வந்திருக்கு. துத்தி மருந்துக்கு நல்ல செடி, மணம் இருக்கும், பூ இருக்கும், எல்லாம் உண்டு. அந்த துத்திங்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த செடியை சொல்லுகிறார்கள். நிறைய செடி இருக்குது, அது பொது பெயர். காட்டு செடி இருக்குது, துளசி செடி இருக்குது, முல்லை செடி இருக்குது, எத்தனையோ செடி இருக்குது. ஆனால் துத்தி என்பது ஒரு சிறப்பு பெயர். அந்த துத்தி பூ, துத்தி பூ நல்ல சிறப்பாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், மூல நோய்க்கு சிறப்பான மருந்து. இந்த துத்தி செடிங்கிற பொழுது துத்தி ஆகிய செடி இங்கே ஆகிய மறைந்திருக்கிறது, இங்கே காசாதாபனுடைய சா வந்திருக்கிறது. ஆகவே துத்தி செடி ஒரு சிறப்பு பெயர் பக்கம் ஒரு பொது பெயர் வந்திருக்கிறது. அடுத்தது கன்று குட்டி, எத்தனையோ குட்டி இருக்குது ஆனால் கன்று குட்டி, கன்றுக்கு குட்டி, பசுனுடைய குட்டி, சிறப்பு பெயர் கன்று இக்குமே வந்திருக்கு. அடுத்தது எத்தனையோ பருவம் இருக்குது, மழைக்காலம் இருக்குது, வேனிற் காலம் இருக்குது, இளவேனிற் காலம் இருக்குது, முதிர்வேனிற் காலம் இருக்குது, எல்லா காலம் இருந்தாலும் கார் மழைக்காலம், இது மழைக்காலமும் பருவம்தான், இதுவும் பருவம்தான், மழைப்பருவம் பருவம் ரெண்டும் உண்டு. பருவத்தை ஆறாக பிரிப்பார்கள் தமிழில், அதில் கார் பருவம், கார் சிறப்பு பெயர், பொது பெயர் பருவம், பா வந்திருக்கு, இங்கே சிறப்பு பெயர் வந்திருக்கு. அப்போ ஆகிய மறைஞ்சிருக்கு கார் பருவம். அடுத்தது மார்கழி, மார்கழி திங்கள், மார்கழி நீராடி, கண்ணன் கூட கீதையில் சொல்வான், நான் மாதங்குழல் மார்கழி, இந்த மார்கழி சிறப்பு பெயர், அது பக்கத்தில் திங்கள், இதுவும் மாதம்தான், மார்கழி திங்கள். அடுத்தது கொச்சை, அப்போ அவன் கொச்சையாக பேசுகிறான், இழிவான சொல் சொல்வது கொச்சை, அது சிறப்பு, கொச்சை சொல், சொல் பொது பெயர், கொச்சை ஆகிய சொல் இச்சு வந்திருக்கு. இது சிறப்பு, இது பொது, 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 இது அவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா. இப்படி புரிஞ்சுக்கணும், இது இப்படி புரிஞ்சு இரு பேரொட்டு பண்ணுறதுக்கே வல்லின முகமிடத்தில் வல்லினம் போட வேண்டும். நேயர்களே, இலக்கண பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாடத்தை பற்றி சந்தேகம் இருந்தா, பாடம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களை போல படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் வளர்ச்சிக்கு தாடகை மைந்தர்களின் பணி தொடரும். நன்றி, வணக்கம்.